ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு பையனுங்க காட்டுறது. இதே பேர் வந்து என்னன்னு பார்த்தா இவங்க. பையன் கொஞ்சம் சோகமா நிக்கணும். ஏப்பா இவங்க என்னப்பா பண்ற, இங்க எதுவும் நிக்கிற அடி? இவன் அம்மா வந்து கேக்குறாங்க, அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு. பையன் வந்து ரொம்ப ஏக்கமா கேக்குறான், உன் அப்பாவுக்கு மக்காவில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் போய்கிட்டு இருப்பா, முடிச்சோன்னா டக்குன்னு வந்துருவாரு. நீ வந்து இப்ப பார்ட்டிக்கு போய் பியானோ பிளே பண்ணு அப்படின்னு இவன் அம்மா வந்து என் மைண்ட வந்து டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க. அம்மா, நான் அப்பா கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அவரே இல்லாதப்ப நான் எதுக்கு பிளே பண்ணணும் அப்படின்னு வந்து கேக்குறோம். அப்ப இந்த அம்மாவுக்காக பிளே பண்ண மாட்டியா? ஓ, என்னோட ஃபீலிங் நீ உடச்சிட்ட அப்படின்னு அம்மா வந்து செல்லமா கோச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லம்மா, அப்பா டயத்துக்குள்ள வரலன்னா நான் உங்களுக்காக பிளே பண்றேன். எனக்கு புரியுது அவருக்கு என்னை விட வேலைதான் முக்கியம்னு. கண் பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறத பார்த்து பரவாயில்லப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ கவலைப்படாத, அவரு உனக்காக தான் வேலை பார்க்கறாரு. நம்ம வேணா இப்ப அவரு டயத்துக்கு வராதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோமா? எப்படி கொடுக்கலாம்? வேணா அவர் வந்து உனக்காக அந்த பெட் டைம் ஸ்டோரி எல்லாம் ரீட் பண்ண சொல்லலாமா அப்படின்னு அம்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஒண்ணு குழந்தையெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப 18 வயசு ஆயிடுச்சுமா, 18 வயசு ஆயிடுச்சு, நான் ஒண்ணு குழந்தையெல்லாம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். வளர்ந்துட்டியோ, அப்ப எனக்காக கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன அப்படின்னு அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லம்மா, கொடுப்பேம்மா அப்படின்னு அம்மாவும் பையனும் நல்லா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு இவன் வந்து பியானோ பிளே பண்றான். அப்பவே பார்த்தா இவங்களோட அப்பா வந்து கேக் கூட வராரு. அப்பா நீங்களா, இம்பார்ட்டன்டா மீட்டிங் சொன்னீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு பையன் வந்து கேக்க, எனக்கு என் பையன் பிறந்தநாளோட முக்கியமானதுன்னு எதுவும் இல்லப்பா அப்படின்னு விஷ சொல்லிட்டு கேண்டில ஊதி விஷ கேளுப்பா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் அப்பா நல்லா இருக்கும், அவரோட ஹெல்த் நல்லா இருக்கும், நிறைய பணம்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பையன் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ எனக்காக போய் வேண்டிக்கிட்டு இருக்க, உனக்கு நினைச்சு வேண்டுப்பா அப்படின்னு அப்பா வந்து சொல்றாங்க. என்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் இருக்குப்பா, எனக்கு உங்களோட ஹெல்த் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு பையன் வந்து சொல்றான். பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானா இப்பா? ஏப்பா உனக்கு இப்ப வயசு 18 ஆயிடுச்சு, பிசினஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீ ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு இங்கிலீஷு சைனீஸு அதெல்லாம் நல்லா தெரியுமே, நீ கஸ்டமர்ஸ் நல்லா பார்த்துக்கோப்பா, எனக்கு அடுத்து நீ தான் இந்த கம்பெனி வந்து வழி நடத்தணும் அப்படின்னு அப்பா வந்து சொல்ல. ஆனா நான் இன்னும் ஸ்கூலே முடிக்கலையே, அதுக்குள்ளேயுமா அப்படின்னு இவன் வந்து கேட்கறான். என் பாருப்பா, சின்னதா விதைய போட்டாதான் பெருசா வளர முடியும், எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன், நீ தான் என்னோட ஒரே பையன், என்னோட ஒரே நம்பிக்கையும் கூட, எங்களோட வாரிசு, இப்போ உனக்காக ஒரு கிஃப்ட் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு செயின் வந்து குடுக்கறாரு. அதுல ஏதோ எழுதிருக்கு, என்ன எழுதுன்னு தெரியுது அப்பா அப்படின்னு அப்பா வந்து கேக்க, தெரியுது இதுல வந்து வேயி அப்படின்னா ஒன்னன் முள்ளி அதான் அர்த்தம் அப்படின்னு பையன் வந்து சொல்றான். கரெக்டாப்பா, அதே மாதிரிதான்ப்பா, நீ இந்த குடும்பத்துக்கும் எனக்கடுத்து இந்த பிசினஸ் வந்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அப்பா வந்து உருக்கமா பேச பேச, நான் என்னோட பெஸ்டா குடுக்குறேன்ப்பா அப்படின்னு பையனும் ஒத்துக்கிட்டான். பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தா வெளியே ஹெவியா மழை பெய்யுது. இருங்க நான் காரை கொண்டு வரேன் அப்படின்னு இவங்க அப்பா அசிஸ்டன்ட் வந்து ஓடுறாரு. இவங்க இங்க நிக்கிற டேப்லயே பார்த்தா, அப்பா என் ஸ்கூல்ல வந்து ஃபாதர்ஸ் டே ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங் ஃபாதர் அவார்டு வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும், போறீங்களா அப்படின்னு இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நானா, அதுக்கு நானும் சரியான ஆளே இல்லப்பா அப்படின்னு அப்பா வந்து சொல்றாரு. இல்லப்பா நீங்க வந்தேதான் ஆகும் அப்படின்னு இவங்க வந்து என் அப்பாவை ஒத்துக்கிட்ட வச்சுட்டான். என்ன இது, அப்பாவும் பையன் மட்டும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னெல்லாம் கண்டுபட மாட்டீங்களா அப்படின்னு அம்மா வந்து கொச்சே இருக்காங்க. என்னமா நீங்க, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே அப்படின்னு அப்பாவும் பையனும் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சே, இப்படி ஒரு பாசக்கார குடும்பமா அப்படின்னு நம்ம கண்டே பற்றும் போல இருக்கு. இப்படி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா எவ்வளவு தெரியல, சட்டனும் வந்தா இவங்க அப்பா வந்து போட்டு தள்ளிட்டான், குடும்பமும் பதறிக்கிட்டு இருக்குது, அடுத்து இவங்க கொல்ல வானா, நல்ல வேலைப்பா அதுக்குள்ளேயும் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் வந்து கண்ணோட வந்துட்டாரு. நியூட அப்பாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது, என்னால ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு வர முடியாதுப்பா, என்னால உங்களோட இனி இருக்கவும் முடியாது போலயே, ஐ லவ் யூ, இனி நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்ண மூடிட்டாரு. இவங்க அப்பா இறந்தது நினைச்சு அப்படி கதறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு மாசத்துக்கு பிறகு காட்டுறாங்க. இவன் வந்து இப்பயும் சோகமா அவங்க எதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்பயும் அம்மா வந்து என்னப்பா ரெடியா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நோ சாப்பிடாது, எல்லாம் நல்லபடியா போகும், இனி நீயும் நானும் தான் எல்லாத்தையும் இங்க பாத்துக்கணும் அப்படின்னு அதே சொல்லிட்டு
நான் சொல்றது நல்லா கேட்டுக்கும். ஒரு நாள் நீ தான் இது எல்லாத்துக்கும் போய் ஏத்துக்கணும், ஏத்துக்க தயாராகணும். உன் அப்பா மாதிரி ஃபேமிலி பிசினஸ்னு எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். நீ தான் இந்த குடும்பத்தோட நம்பிக்கை வாரிசு அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு எத்தனை பையனை கூட்டு போறாங்க. பையனை பார்த்தா கொஞ்சம் நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அம்மா என்னமோ ரொம்ப கூலா செம எத்தா போறாங்க. இப்ப இவங்க நிக்கிறது யார் முன்னாடி? ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி. அவங்க சும்மா விடுவாங்களா? நோண்டி நோண்டி ஏதாச்சும் கேள்வி கேட்டே இருக்காங்க. ஏதாச்சும் அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்னாலதான் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல போச்சா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறீங்களே, இது ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லாம பேசுறீங்க அப்படின்னு இவங்களோட அம்மா வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி பேசிட்டு இருக்காங்க. சரி, இங்க ஃபியூச்சர் பிசினஸ் வந்து என்ன அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேக்குறாங்க. அதாவது அடுத்த சிஇஓ வந்து யாருன்னு கேக்குறாங்க. அது நான் தான் அப்படின்னு இந்த அம்மா வந்து எத்தா எல்லா முன்னாடி சொல்ல மொத்த பிரஸும் இவங்க முன்னாடி போயிருது. ஒருத்தர் கடுப்பா போறாரு, இவர் யாருன்னு பார்த்தா இவங்க அப்பாவோட தம்பி, அதாவது இவங்களுக்கு சித்தப்பா. இவங்க நிலைமை இப்ப இப்படி போறப்ப இங்கிட்ட பார்த்தா இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. இந்த இன்னொரு ஹீரோ பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பம்மு. அவன் வந்து பிஷன் எல்லாம் பாக்குறான் போயே. இங்கிட்ட நியூ கிட்ட வந்து பிரசிடென்ட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ரெவன்யூ ஷேர் ஹோல்டர் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் வந்து கேட்க கவலைப்பட வேண்டாம், இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஆபரேஷன் டீம் எம்ப்ளாயி, இதை வச்சுதான் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போவான். இங்கிட்ட பம் கிட்ட வந்து ஏண்டா நீ தான் நல்லா மீன் பிடிக்கிறீ, பேசாம நீயே உடம்பு சொந்தமா ஒரு போட் வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் வந்து கேக்குறாரு. என்னது நானா? அதுக்கு பணம் இருந்தாதான் வாங்கிடுவேனே, சைக்கிள் வாங்கவே இங்க காசு இல்ல. இதுல அது வேறையா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. நாமெல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இங்கேயேதான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் போல, நமக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் பொம்மை வந்து பேசியிருக்கான். சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா அதுதான் எனக்கே தெரியலையே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருக்கான். ஏண்டா கனவு காண கூட உனக்கு தைரியம் இல்லையாடா, உனக்கு ஸ்கில்ஸ் இருக்குடா, கண்டிப்பா நீ முன்னேறி வருவ அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க மோட்டிவேட் பண்ணி இருக்காங்க. இந்த பொம்மை வந்து இப்ப என்ன பண்றது பார்த்தா புடிச்சிட்டு இருந்த மீன் வித்துக்கிட்டு இருக்கான். யாரோ இவனை தெரிய வராங்க, யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா அசிஸ்டன்ட், பார்த்தா இவனுக்கு அப்பா போலயே. அப்பா நீங்களா அப்படின்னு பொம்மை வந்து ஷாக் ஆகணும். அடுத்தங்கிட்ட பார்த்தா நியூ ஸ்கூல்லதான் கட்டுறாங்க. இவங்க வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு யங் மாஸ்டர் 6 மணிக்கு வந்து ஷூட்டிங் கிளாஸ் இருக்கு போயிருங்க யங் மாஸ்டர் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. எதுக்கு யங் மாஸ்டர் யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறீங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, நீங்களும் என் ஃபேமிலியில ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளாஸுக்குள்ள போறான். இவன் போனோடனே பார்த்தா எல்லா பசங்களும் இவனை கலாய்க்கிற மாதிரி எல்லாருமே கைத்தட்டிட்டு இருக்காங்க. என்னடா ஜோக்காங்க, கைத்தட்டுறது நிப்பாட்டுங்கடா அப்படின்னு ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்றான். இருந்தாலும் ஒரு 3 பசங்க மட்டும் சேர்ந்துக்கிட்டு இந்த நியூவை போட்டு கலாய்க்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இதுல வந்து இந்த பையனும் இருக்கான்ப்பா. இதுல கொஞ்சம் இவனுக்கு வில்லன் கேரக்டர் போல இருக்கு, கொஞ்சம் ட்ரஃபா தான் இருக்கான். நீ அவங்கள கண்டுக்கிறாதப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் டைரக்டா யூனிவர்சிட்டி போறதுக்கு வந்து பிரின்சிபல் வந்து சைன் லெட்டர் கேட்டிருந்தேன், அதுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பார்த்து பண்ணிவிடேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து இப்ப வந்து ஹெல்ப் பண்ணாமல அவன் வந்து இவங்க கிட்ட வந்து கேட்கறான். நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளாஸ் அவுட்டு போயிடுறான். அப்பயும் பாருங்க இந்த பசங்க வந்து கையை தட்டி கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த இவங்க வந்து ஸ்ட்ரைட்டா எங்க போறோம்னு பார்த்தா மியூசிக் ரூம் தான் போறான். அங்க போய் ப்ளே பண்றான், அடுத்து பார்த்தா தூங்கிட்டான். அப்போ உள்ள ஒரு பையன் வரான். இவன் பேர் வந்து என்னன்னு பார்த்தா பெண்ணு. என்ன கிளாஸ ஸ்கிப் பண்ணிட்டு இங்க தூங்குற போல அப்படின்னு பெண் வந்து கேட்க, ஏன் இங்க எல்லாம் தூங்கக்கூடாதா என்ன அப்படின்னு இவங்க வந்து கேக்குறான். தூங்கலாமே, இங்க உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உன் அப்பா தானே ஸ்பான்சர் கொடுத்து வாங்கினது, இந்த பில்டிங்கே உங்க ஃபேமிலியில இருந்தானே வைக்க போறதா இருக்காங்க. இப்ப என்னன்னா நீ பியானோ வந்து நல்லா பிளே பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த போட்டியில சேர்ப்பா அப்படின்னு பெண் வந்து சொல்றான். இவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழந்துட்டான். இங்க பாருப்பா, நான் தான் மியூசிக் கிளப் போட பிரசிடென்ட், நீ நல்லா பிளே பண்றத வந்து நானே ஒர்க்கா பாத்திருக்கேன், நீ நல்லா தான் பிளே பண்ற அப்படின்னு இவங்க வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பாக்குறான். பார்த்தா இவங்க வந்து அருமையா பிளே பண்றான். இதை வந்து இந்த பெண் வந்து அப்படியே உட்காந்து பச்சை கிணறுதான் பார்த்துட்டே இருக்கான். இந்த பெண் பாக்குறத பார்த்தா இந்த பெண்ணுக்கு வந்து இவங்க பிடிச்சிருக்க போலயே. ஹேய், நீ என்ன சீக்கிரட்டா பாத்தியா என்ன அப்படின்னு இவங்க வந்து கேட்க, ஹே அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஈவெண்ட் அதான் பார்த்தேன். சரி யோசி, அது மட்டும் இல்லாம நான் தான் கிளாஸ் பிரசிடண்டும் கூட, அடிக்கடி இங்க தூங்காத, கிளாஸ ஸ்கிப் பண்ணாத, பிறகு ரிப்போர்ட் பண்ணிடுவே பாத்துக்கோ அப்படின்னு வான் பண்ணிட்டு இவன் போறான். அடுத்து பார்த்தா இவன் வந்து ஷூட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இவனால எதையுமே சரியா கூட சுட முடியல. ரெண்டு மூணு தினம் முயற்சி பண்ணியும் சரியா சுடவே முடியல. சரியா சுட முடியலன்னு கடுப்புல வந்து இவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அடுத்தகிட்ட வீட்டுல பார்த்தா இவன் பையன் பம்மும் இவன் இப்ப பேங்காக்ல வந்து மூவ் பண்ணிருக்கான். இவன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தா இங்கேயே ரெண்டு வாரம் தங்கிடுவான். கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு இவன் அப்பா வந்து பர்மிஷன் கேக்குறாரு. என்ன கேள்வி இது? இங்கதான் இத்தனை ரூம் இருக்குல்ல, இத்தனை ரூம் இருக்கும்போது அவன் எதுக்கு வெளியே போய் தங்கிட்டேன்? இங்கேயே இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. இவன் பிடிக்கிற ஸ்கூல்லயே இவனே சேர்ந்துக்கிட்டோம். நானே பிரின்சிபல்கிட்ட பேசுறேன். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் என் பையன் வீக் தான், ஆனா படிப்புல கிள்ளிப்பா அப்படின்னு இவங்க பத்தி இவன் அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா என்ன என்ன பத்தி பேச்சு வருது அப்படின்னு இவன் வந்து சேர்ந்துட்டான். அது ஒண்ணும் இல்லப்பா, என் பேரு பம்மு, நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போறான் அப்படின்னு இவன் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவன் இவனை பார்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முறைக்கிற மாதிரிதான் இருக்கு. போக போக இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப நைட்டு பார்த்தா அந்த பெண் வந்து மியூசிக் கிளப்லாம் வருவியா அப்படின்னு மெசேஜ் பண்றான். அதை பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா யாரோ தண்ணியில குதிக்கிற சத்தம் கேக்குது. வெளியே போய் பார்த்தா யாரும் இல்ல. இவன் ஒன்று பதறி போயிட்டான். கண்ணை தூக்கிட்டு மெதுவா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த யூ பையன் வந்து வேகமா கண்ணை தள்ளி விட்டு இவனை தண்ணியில தள்ளி விட்டு இவனை உளுந்து ரெண்டு பேரும் உளுந்துட்டாங்க. பம் கீழே விழுந்த கண்ணையும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். என்ன என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு இவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். இல்ல இல்ல இல்ல, யாரோ கண்ணோட போறத பார்த்தேன், அதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு பம் வந்து சொல்றான். சரி, நைட் நேரம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து என்னடா பண்ற, யாராச்சும் திருட நினைச்சா என்ன பண்ண அப்படின்னு இவன் வந்து கேட்க. சாரி, எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன், அதான் இப்படி சீக்கிரட்டா பண்றேன் அப்படின்னு பம் வந்து சொல்ல. ஓ, அப்ப எல்லாரும் தூங்கிட்டா இப்படி பண்ணுவியாக்கும் அப்படின்னு இவங்க வந்து கத்துறான். சாரி சாரி, ஆனா என் அப்பா கிட்ட மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல வந்து இப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க, நான் இனி இதை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பம் வந்து சொல்றான். நான் சொல்லக்கூடாதுன்னா என்னடா என்ன தருவ அப்படின்னு இவன் வந்து கேக்குறான். என்கிட்டதான் எதுவுமே இல்லையே, பணம் கூட இல்ல, எதுவும் இல்ல, என்னால என்ன கொடுக்க முடியும், இருந்தா தாரு, என் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பையன் வந்து ரொம்ப கெஞ்சிறான். சரி சரி, நான் எதுவும் சொல்லல, ஆனா நீ எனக்கு என்ன பண்ணணும் பெறா சொல்றேன் அப்படின்னு இவங்க வந்து சொன்னா. தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படின்னு பங்க வந்து சொல்றான். என்ன சொன்ன, யங் மாஸ்டரா அப்படி கூப்பிடாதுடா அப்படின்னு இவங்க வந்து சொன்னா. நீங்க என் பாஸ், என் அப்பா அப்படிதானே கூப்பிடுறாரு, நானும் அப்படியே கூப்பிடுறேன் இந்தாங்க அப்படின்னு மண்ணெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறான். ஏ கொடுக்கும் போது பார்த்தா ரெண்டு பேரும் கையும் கையும் டச் ஆகுது. அப்படியே பாத்துட்டு இருந்தவங்க இந்த இவங்க வந்து டக்கு நினைச்சு போயிருக்கான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க வந்து நல்லா ஜம்முன்னு கார்ல போறான். பம் தான் நடந்து போறான். வந்து நூலாகி பஸ்ல போய்கிட்டு இருக்கான். அந்த பம் பையன் வந்து புதுசா ஸ்கூல்ல சேர்ந்தவனே, டேய் இவன் யார் அப்பாண்டா, இவன் ஃபேமிலி என்ன, குளம் என்ன, கோத்திர என்ன அப்படின்னு மொத்த பசங்களாம் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு பம் வந்து பாஸ்கெட் பால் கிரவுண்ட் வந்து உட்காந்துருக்கான். பந்து வந்து பம் கைக்கு வருது. டேய், அதை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்ல இவனை தூக்கி போடுறான். இதை பார்த்த ஒரு பையன் வந்து, டேய் உனக்கு பாஸ்கெட் பால்ல விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு பம் வந்து சொல்றான். என் கை வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பதிலா நீ விளையாடேப்பா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என் பேர் அண்ணன், உன் பேர் என்ன, விளையாட வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் பம்மா விளையாட வச்சிட்டான். அந்த அண்ணன் வந்து, டேய் நீ நல்லா விளையாடுறடா, டீம் சேர்ந்துக்கோ, பணம் கூட கிடைக்கும், மேட்ச்ல வந்து ஜெயிச்சுனா பணம் கிடைக்கும் அப்படின்னு இவன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அலச பாக்குறான். இப்போ பார்த்தேன் ஏன் இவங்க வந்துட்டான். அந்த இவங்க பார்த்தோடனே சரி 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 நான் பிறகு பார்த்துறேன் அப்படின்னு இவங்க பார்க்க இந்த பம் வந்து ஓடி போயிட்டான். இவங்க வந்து பம் வர்றத பார்த்தோடனே அவன் எந்திரிச்சு போயிடுறான். அவனை ஃபாலோ பண்ணி பம் போறான். என்ன என்ன ஃபாலோ பண்ற, உனக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களே, அவன் கூட போ அப்படின்னு இவங்க வந்து கத்துறான். என்ன சொல்லுன்னு தெரியாம பம் வந்து முடிக்கிறான். இந்த நேரம் பார்த்து இந்த இவங்க வந்து கிளாஸ்ல கலாய்ச்ச பசங்க வராங்களே அவங்க வர்றதா தெரிஞ்சவனே பொம்மை எழுத்துட்டு போய் இவன் வந்து ஒழிஞ்சுக்கிறான். டேய், அவன் அப்பா செத்துட்டா, அதுக்கு ஃபியூனர்லாம் போனீங்களடா, என் அப்பா போனாரு, ஏன்னா என் அப்பாக்கும் அவருக்கும் வந்து ஒரு டீல் இருக்கு, அதான் என் அப்பா போனாரு அப்படின்னு இவங்க வந்து பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிருந்த இவன் வந்து பொம்மை வந்து தள்ளி விட்டுட்டு என்ன ஃபாலோ பண்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அடுத்த இங்கிட்ட ஆபீஸ்ல பார்த்தா நான் ஒரு ஹோட்டல்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சித்தப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அந்த ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்க கேசினோ பாத்துக்கோங்க அப்படின்னு இவங்க கூட அம்மா வந்து சொல்றாங்க. அங்க ரவுடி பசங்க எல்லாம் வருவாங்க, நான் ஏன் அங்க போகணும், எனக்கு ஏதாச்சும் ஹோட்டல் கொடுங்க, இது எங்க ஃபேமிலி பிசினஸ், உங்க ஃபேமிலி பிசினஸ் கிடையாது. அப்புறம்
நீங்க இந்த வீட்டுக்கு வந்து வெறுங்கையோட தான் வந்தீங்க, இங்க உனக்கு வந்து எதுக்குமே உரிமை இல்ல அப்படின்னு இவர் வந்து கத்த, எப்பாரு உன் அண்ணன் இறந்த பிறகு இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என் பையன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ தான் அவுட் சைடர் அப்படின்னு இந்த அம்மா வந்து சித்தப்பாவை கலந்து கடுப்பேத்துறாங்க. எனக்கு கேசினோ எல்லாம் பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு இந்த சித்தப்பா வந்து கத்திட்டு போறாரு. எங்க போறேன், நீ அதைத்தான் பாத்துக்கணும், நீ என்னத்த பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து தெனாவட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தான் இவங்க வந்துட்டான். வந்தவன் வந்து இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த சித்தப்பா வந்து இவங்க பார்த்தோன்னே, அப்பா என்னதான்ப்பா உன்னை பாத்துக்கிட்டு சொன்னாரு, உன்னோட ஸ்கூல்ல வந்து ஃபாதர்ஸ் டே மீட்டிங் வந்து இருக்காம என்னையே கூட்டில பாவம் அவர் போய் சொல்லிட்டாரு, அவரால் வர முடியல, நான் உன்னோட ரெண்டாவது அப்பாப்பா, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு பாசமலையே பொழிகிறாரு. அக்கெல்லாம் வேற பண்றாரு, அம்மா இவர் ஹக்கும் இல்லம்மா அப்படின்னு வந்து இவன் அம்மா வந்து ஒரு பார்வை பார்த்தோன்னே அவங்க வந்து ஓகே சொன்னோன்னேதான் இவனே ஹக் பண்றான். அந்த அளவுக்கு அம்மா கண்ட்ரோல் இருக்கான் போல இருக்கு. அடுத்து எங்கிட்ட ஸ்கூல்ல பார்த்தா ஃபாதர்ஸ் டே மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவனுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கல, அவன் அப்பா என் வந்துட்டு போல இருக்கு. இவன் வந்து சுவரை இதை குறிச்சு போக பாக்குறான். யங் மாஸ்டர் எங்க போறீங்க அப்படின்னு பம்பு வந்துட்டான். என்னது யங் மாஸ்டரா, யங் மாஸ்டர்னா நான் உனக்கு பாஸ்டா என்ன, இதுல ஏன் நிப்பாட்டுற, என்ன தடுக்காத தடுக்காத நான் போய் என்ன தருவேன் அப்படின்னு இவன் வந்து சொல்லியிருக்கான். நீங்க போக கூடாது, போனீங்கன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பம்பு வந்து சொல்றான். சொன்னேன் நீ ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ண வந்து உன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு இந்த இவன் வந்து பம்மை வந்து பயமுறுத்துறான். இதனால பம்மை வந்து ஆஃப் ஆயிட்டான். சரி இருங்க நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு பம்மும் இவன் கூட ஒட்டிக்கிட்டு போயிடுறான். இவங்களால சுவரை குதிக்க முடியல, குதிக்க முடியாம கஷ்டப்படுறான். இருங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் வந்து சுவரை குதிச்சுட்டு இவன் குதிக்க வந்து ஹெல்ப் பண்றான். அப்படியே பார்த்தா அவனை கேட்ச் பிடிக்கன்னு ஒரு டச்சிங் டச்சிங் சீன் வந்து எப்படி நடக்குது. அப்படியே ரொமான்டிக்கா போய்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு கிளம்பி போயிருக்காங்க. கிளம்பி எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பாதி கட்டின பில்டிங் தான் போய் சேர்றாங்க. அங்க போனதான் தெரியுது அந்த பில்டிங்ல வந்து ஒரு ரூம் வந்து இவங்க அப்பா வந்து இவனுக்காக ரெடி பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு. ஆனா அது பாருங்க அதுக்கு முன்னாடியே அவர் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப எதுக்கு நான் இங்க வந்து புரியுதா அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டே டெரஸ்க்கு போறோம். டே பம்மு இதை பார்க்க எனக்கு என்னமோ போயிடுச்சுமா தெரியல, என் அப்பா வந்து என் பிறந்தநாள் கிடந்தாரு, நீ அடுத்து இங்க வந்து சேர்ந்த, என் கூட இப்ப படிக்கிற சொல்லு, என் அம்மா தானே என்ன பாத்துக்க உன்னை என் கூட வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு இவன் வந்து கேட்க, இவனும் ஆமான்னு ஒத்துக்கிட்டான். கிட்டத்தட்ட உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒண்ணுதான்டா, நம்ம ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் நீ கிட்டத்தட்ட நம்மள ஒரு பப்பட் மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து வாழ விடாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பாதுகாக்கத்தான் வந்திருக்க, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க, ஒரு மீனவ பையன், நீ என்ன பாதுகாக்க போறப்போ அப்படின்னு இவங்க வந்து கேட்க, நான் என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறேன் அப்படின்னு பம் வந்து சொல்றான். இங்க பாரு எனக்கு பாடி கார்ட்லாம் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் வேணும், எவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு இவங்க வந்து கேக்குறான். பம்மு இவன் எதுக்காக வந்தான், இவன் அப்பா வந்து இவங்கிட்ட என்ன சொன்னாங்க, இவனோட அம்மா அதாவது இவங்களோட அம்மா இவங்கிட்ட என்ன சொன்னாங்க, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சரி நான் உங்களோட ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சொல்லுங்க. அதே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.